ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டுடே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஹவ் இஸ் ஃபியூச்சர் யூடியூப் அப்படின்ற ஒரு விஷயம், அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு யூடியூப் பிகினஸ்க்கான டிப்ஸ், அண்ட் ஆல்சோ வந்துட்டு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஒரு நிறைய வீடியோ போட்டாச்சு, ஆனால் இன்னும் நம்மளுக்கு க்ரோத்தே இல்லை அப்படின்றவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 8 to 9 months ஆச்சு. ஸோ நம்மளும் 100 வீடியோவுக்கு மேலே நம்ம வந்துட்டு யூடியூப்ல போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வரைக்கும் நம்மளும் ஒரு ஸ்ட்ரகிளிங் ஸ்டேஜில் தான் இருக்கும். எனக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க, இவ்வளோ நாளுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு தாட்டு ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பார்க்கலாம்னா, யூடியூப் பிக்னஸ் பிரதர். இப்போ நான் வந்துட்டு யூடியூப் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரில, என்னென்ன பண்ணணும்னு தெரில அப்படின்றவங்களுக்கு தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 4 பாயிண்ட் பார்க்கலாம். ஸோ நீங்கள் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம என்னவா இருக்கோம், நம்ம என்ன பண்ணால் ரெகுலராக வீடியோ கொடுக்க முடியும், 2 பாயிண்ட் அதில் வந்துட்டு, ஒன்று நம்ம வீடியோ வந்துட்டு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணும், அல்லது வந்துட்டு என்டர்டெய்னிங்காக இருக்கணும். ஸோ இந்த 2 விஷயத்தில் எதை நம்ம யூடியூப்பில் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்துட்டு ப்ராப்பராக திங்க் பண்ணிக்கோங்க. அடுத்து எந்த கண்டென்ட் எடுத்து நம்ம வந்துட்டு பேச போறோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணுங்க. இப்போ வந்துட்டு ஒரு ஃபுட் பிளாகர் வந்துட்டு பயங்கரமா ரீச் ஆயிட்டாரு, இல்ல ஒரு மூவி ரிவ்யூவர் வந்துட்டு பயங்கரமா ரீச் ஆயிட்டாரு, இல்ல டெக் சேனல் வந்துட்டு பயங்கரமா போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைன்ல போகவே போகாதீங்க. உங்களுக்கு என்ன ஒரு மோஸ்ட் ஆஃப் டைம் நீங்க எதுல வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? இப்போ பாத்தீங்கன்னா, நான் பிகினிங்ல வரப்ப வந்துட்டு நான் மிஸ்ட்ரி எடுத்து பேசலாம்னு நினைச்சேன், அண்டு மூவி ரிவ்யூ தான் நானும் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த டைம்ல வந்துட்டு பெரிய பெரிய ஆளுங்க இருந்தாங்க. ஸோ நிறைய மூவிஸ், எனக்கு மூவிஸ் வந்து ரொம்ப பிடிக்கும், மிஸ்டேஸும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் எதில் பெட்டராக கான்ட்ரிபியூட் பண்ணேன், எதில் டைம் வந்துட்டு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியாமல் பிகினிங்கில் ஒரு 20 வீடியோ வந்துட்டு அந்த மாதிரி தான் நான் ட்ரை பண்ணேன். பட் அதில் என்னால் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு வரல. ஸோ எனக்கு எது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அப்படின்னு நான் தேடும்போது தான் ஃபுட் பிளாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. நான் பண்ண எனக்கு ரொம்ப அது எனக்கு ஈர்த்துச்சு. அதே மாதிரி ட்ராவல், இந்த 2 விஷயமும் எனக்கு பிடிச்சனால அதை நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நீங்கள் எதில் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றத கிளியராக தெரிஞ்சு அது சம்மந்தமான வீடியோஸ் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதுதான் வந்துட்டு பெட்டர். பெரிய பெரிய யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் பார்த்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு மொபைல் இருந்தால் போதும், அந்த மொபைல் மூலமாக வந்துட்டு நீங்கள் வீடியோ கிரியேட் பண்ணலாம், போஸ்ட் பண்ணலாம், எல்லாருமே சொல்லுவாங்க. பட் என்ன பொறுத்தளவுக்கு நான் கரண்ட்லி ஃபேஸ் பண்ணுற ஒரு சில விஷயத்த வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன், பாட்டம் ஆஃப் ஹார்ட்லேருந்தே சொல்கிறேன்னு சொல்லலாம். என்னன்னா, நான் ஸ்டார்ட் பண்றப்ப என்கிட்ட எந்த விதமான கேஜெட்ஸும் இல்லை, ஒரு மொபைலை வந்துட்டு எந்த இடத்துல வச்சு பேசணும் அப்படின்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ கண்டிப்பா ஒரு ட்ரைபேடுன்றது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். நீங்க யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போதே ட்ரைபேட் அண்ட் மைக், ஆடியோ குவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த 2 விஷயத்தையும் ஃபர்ஸ்டே குவாலிட்டியா வாங்கிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். ஏன்னா நான் பிகினிங்ல வந்துட்டு நிறைய யூடியூப் சேனல்ஸ் பார்த்துட்டு அவங்களுடைய விஷயம்லாம் கேட்டு என்ன பண்ணனா, ஒரு 250 ரூபாய்க்கு ஒரு ட்ரைபேட் வாங்கினேன். அதை வச்சு நான் வந்துட்டு ஒரு 4 வீடியோ கூட என்னால் மேக் பண்ண முடியல. அதே மாதிரி மைக் ஒரு 300க்கு வந்துட்டு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணோம், அதை வச்சும் நம்மளால ஒரு 10 வீடியோ கூட மேக் பண்ண முடியல. ஸோ மொபைல் அண்டு, அதாவது கேமரா அண்டு மைக் அண்டு ட்ரைபேட், இந்த 3 விஷயம் வந்துட்டு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபியூச்சரில் வந்துட்டு யூடியூப்பில் நம்ம வந்துட்டு எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படின்னா, இந்த 3 விஷயம், கேமரா கிளாரிட்டி அண்ட் ஆடியோ அண்டு ட்ரைபேட் ஸ்டெபிலிட்டி, இந்த 3 விஷயத்தையும் ஃபர்ஸ்ட் ஸ்டடி பண்ணிங்க. அது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், ஓகேங்களா? யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணியாச்சு, ஸ்டார்ட்டும் பண்ணியாச்சு. ஸோ எடிட்டிங் அண்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மொபைலே பண்ணலாம். ஸோ அதுக்கான சாஃப்ட்வேர்ஸும் வந்துட்டு ஏற்றியாச்சு, இப்போ எடிட் பண்ணிட்டோம், வீடியோஸ் தான் போட்டாச்சு. ஒரு 10 வீடியோ போடுறோம் ரீச் வரல, ஒரு 20 வீடியோ போடுறோம் ரீச் வரல, ஒரு 50 வீடியோ போடுறோம் ரீச் வரல, 100 வீடியோ போட்டால் ரீச்சே வரல, என்ன பண்ணலாம்? என்னால் வந்துட்டு கண்டினியூஸாக வீடியோ கொடுக்க முடியல, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்துட்டு வீடியோ போடுறதுக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கும் நினைக்கிறேன். நான் இப்போ ஃபேஸ் பண்ணுற விஷயம் அதான், குவாரண்டைன் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்துட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ போட்டிருந்தேன், 2 days once வீடியோ போட்டிருந்தேன். பட் இப்போ வந்துட்டு வீட்டில் எக்கனாமிக்கல், என்னோட எக்கனாமிக்கல் லெவலையும் சரி, என்னால் அவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. இந்த மாதிரி டைமில் என்ன ஆகும்னா, நம்மளோட ஹோப் வந்து நம்மளை விட்டு போகும். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு நம்மளுக்குள்ள நம்மளே செஞ்சுட்டு இருந்தால் மட்டும்தான் ரெகுலராக வீடியோ கொடுக்க முடியும். அடுத்த விஷயம் வந்து கம்யூனிகேஷன். நமக்கு வந்துட்டு இங்கிலீஷ் ப்ராப்பராக பேச வராது, இல்லைனா திக்கி திக்கி பேசுவோம், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 வீடியோ பக்கம் எனக்கும் அந்த ஃபீல் இருந்துச்சு, நானும் கம்யூனிகேட் கரெக்டாக பண்ணதில்லை, இப்போ வரைக்கும் கரெக்டாக பண்ணுறனாலும் தெரியல. இங்கே ஒரு விஷயம் வந்துட்டு தைரியமாக பண்ணுறமா இல்லையான்றதான் முக்கியம், அது சரியாக வருது தப்பாக வருது அதுக்கு அடுத்த விஷயம். நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் பேசலாம், தெரிஞ்ச தமிழில் பேசலாம், தப்பே இல்லை, காலப்போக்கில் வந்துட்டு அதை கரெக்டாக நம்ம பேச ஆரம்பிச்சிடும். கம்யூனிகேஷனை பற்றி கவலைப்படாமல்
வீடியோ பண்ணிட்டே இருங்க, பேசிக்கிட்டே இருங்க, போட்டுக்கிட்டே இருங்க. ஒரே பாட்டில் பெரிய ஆளாயிரலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட உள்ள வராதிங்க. எடுத்த உடனே ஹை பாயிண்ட்டு போகணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இங்கே லக்லையும் நிறைய யூடியூபர்ஸ் வந்து டக்குன்னு அவங்களுக்கு தூக்கி விட்றோம். போட்ட 10 வீடியோவில் வந்துட்டு அவங்களுக்கு தூக்கி விட சான்சஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஒருத்தன் 400 வீடியோ போட்டிருப்பான், பட் அவனுக்கு ஹைப் கிடைக்காது. இங்கே வந்துட்டு நான் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரே விஷயம் வந்துட்டு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன், நம்ம வீடியோ பண்ணுறது நமக்கு பிடிச்சிருக்கணும். பிடிச்சி இந்த ப்ரொஃபஷன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உள்ளே வாங்க. அண்ட் அதுக்கடுத்து இங்கே முக்கியமான விஷயம் என்னன்னா, யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஒரு சர்டன் வீடியோஸ் போட்டாச்சு, நம்மளுக்கு சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தா சப்போர்ட் வந்து மேக்ஸிமம் கம்மியாக தான் இருக்கும். நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணி இவனுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, இல்லை வந்துட்டு இது இப்படி இருக்கான், குண்டா இருக்கான், கருப்பாக இருக்கான், இவன் ஹேர் ஸ்டைல் இப்படி இருக்கு, நல்லா இல்லை, இப்படியெல்லாம் பல தரப்பட்ட கமெண்ட்ஸ் வரும். அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் இங்கே வாங்கி இங்கே விட்டுருங்க. ஸோ அவங்க தான் உங்களோட ஆடியன்ஸ் பண்ணாதீங்க. அவங்க ஃபியூச்சரில் வந்துட்டு நம்ம ஒரு மாதிரி வீடியோ பண்ணிட்டு இருந்த டைம்லேருந்து பார்ப்பாங்க. ஒரு ஸ்டேஜில் நல்லா வீடியோஸ் பண்ணுறப்போ, நல்லா என்டர்டெயின் பண்ணுறப்போ இப்போ அவங்களே வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க, நீ சூப்பராக வீடியோ பண்ணுறடா, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, மெயின்டைன் பண்ண அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க. ஸோ இந்த பேட் கமெண்ட்ஸ், பேட் ரிவ்யூ அதெல்லாம் வந்துட்டு எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க, காதில் போட்டுக்காதீங்க. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செஞ்சுட்டு வீடியோ கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து வந்துட்டு யூடியூப்பில் வந்துட்டு இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கம்மை பேஸ் பண்ணி தயவு செஞ்சு யூடியூப்குள்ளே வராதிங்க. ஏன்னா இன்கம் மோட்டிவில் உள்ளே வந்தால் என்ன பிரச்சனை ஆகும்னா, நம்ம செலவு பண்ணிட்டே இருப்போம். நம்ம இப்போ வந்துட்டு டெக் சேனல்ஸ் விட்டுலாம், டெக் சேனல்ஸும் இதில் அடங்குச்சு. டெக்கு, ஃபுட்டு, பிளாகு, ட்ராவல், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்துட்டு ஓவர் எக்ஸ்பென்சிவ் ஆக தான் செய்யும். ஸோ நம்ம ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வர்றப்போ, நம்மளும் ஒரு யூடியூபராலான்னு வர்றப்போ, கண்டிப்பாக இந்த மணி விஷயமாக நம்மளுக்கு நிறையா பிரச்சனை வரும். ஸோ நம்மளுக்கு இன்கம் எந்த அளவுக்கு இருக்குது, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி வீடியோ பண்ணலாம் அப்படின்றத வந்துட்டு கால்குலேட் பண்ணிங்க. ஸோ நம்ம எடுத்திருக்க கண்டென்ட்டை பொறுத்து நம்ம செலவு பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் இன்கம் லெவல் எந்த அளவுக்கு இருக்குது, ஸோ இதை நம்ம எந்த அளவுக்கு மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்துட்டு வீடியோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்து முக்கியமாக வந்துட்டு ஒரு 4 சிவத்துக்குள்ளே உட்காந்துட்டு என்னால் என்டர்டெயின் பண்ண முடியும் அப்படின்னா, இந்த கேமரா ஹேண்ட்லிங்கு, ஸோ மெயினாக கேமரா ஹேண்ட்லிங்கிற விஷயத்தை வந்துட்டு ஒரு ஆளே சமாளிச்சிடலாம். இப்போ மூவி ரிவ்யூ பண்ணுறோம், ஒரு ரூம் போதும், அந்த இடத்துல ஒரு கேமரா ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் இந்த வந்து நின்று பேசினா மட்டும் போதும், அதில் உங்களால் என்டர்டெயின் பண்ண முடியும்னா சூப்பர், கரெக்டாக ப்ராப்பராக பண்ணலாம். இப்போ என்னோடய ஃபீல்டில் நான் சொல்கிறேன், ஃபுட் ரிவ்யூவர் நிறைய இடத்துக்கு போகணும், வளாக் போகணும் அப்படின்றப்போ பிகினிங்கில் நானும் செல்ஃபி தான் பண்ணேன். பட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் உங்களுக்கு புரிய வரும், நிறைய ஷார்ட்ஸ் நம்ம எடுக்கணும், ஃபுட்டை வந்துட்டு இவ்வளோ க்ளோஸில் காமிக்கணும், இவ்வளோ வந்துட்டு வைடில் காமிக்கணும், ஹோட்டலில் வந்துட்டு இவ்வளோ சூப்பராக காமிக்கணும், ட்ராவல் போகிறோன்னா வைடாக வ்ளாகு வந்துட்டு அந்த பிளேஸை வந்துட்டு வைடாக காமிக்கணும், அந்த வ்ளாக் வந்து சூப்பராக வரணுன்றப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு கேமராமேன் தேவைப்படுவாங்க. அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தான் போவோம், மச்சான் வாடா இந்த ஒரு வீடியோ எடுத்துக்கிட்றா அப்படிமோ. நான் வந்துட்டு நிறைய பேர்கிட்ட போய் கெஞ்சுவேன், ப்ளீஸ்டா இந்த வீடியோ, இந்த ஒரு வ்ளாக் மட்டும் வா நெக்ஸ்ட் வ்ளாக் வராத, இந்த ஒரு வ்ளாக் மட்டும் வா நெக்ஸ்ட் வ்ளாக் வராத அப்படின்லாம் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு நிறைய இன்சல்ட்டிங் நடக்கும். ரெகுலர் பிளாக்ஸில் வந்துட்டு நம்ம ஒருத்தரே டிபெண்ட் பண்ணி இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்துட்டு நம்மளை பிடிக்காம போகும். என் ஃப்ரெண்ட்லாம் ஒருத்தர் வந்துட்டு போயிட்டான், இப்போ நான் அவங்க கூட அதிகமாக டச்சில் கூட இல்லை. இந்த மாதிரி இருக்க டைமில் கண்டிப்பாக இந்த மாதிரியான நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்துட்டு இந்த மீடியாவுக்குள்ளே இருக்குது. ஸோ உங்களுடைய ஃபீல்டுக்கு க்ளோஸராக இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டு இருக்கான், அவன் வந்துட்டு இல்லை இன்ட்ரெஸ்டடாக இருக்கான் கேமராவில் அப்படின்றப்போ நம்ம வந்துட்டு ஒரு வ்ளாக் போகிறோம், அவன் கேமரா பண்ணணும்னு ஆசைப்பட்றான். ஸோ ரெண்டையும் இணைச்சிக்கங்க, கண்டிப்பாக ஒரு கேமராமேன் கண்டிப்பாக அவசியம்தான். ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அடுத்து வந்துட்டு ஹவ் இஸ் ஃப்யூச்சர் யூடியூப், அதாவது வரப்போகிற காலகட்டங்களில் யூடியூப் என்னவாக இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்துட்டு யூடியூபோட அல்காரிதம் என்னென்னா, இங்கே வந்துட்டு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்டு 4000 வாட்ச் அவர்ஸ் வரணும். அது வந்துட்டு மைண்டில் வந்துட்டு ரொம்ப ப்ரெஷராக எடுத்துக்காதீங்க, கண்டிப்பாக வந்து வரும். நம்ம ரெகுலராக வீடியோ கொடுக்குறப்போ அது வரும்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட எனக்கு வந்துட்டு இப்போது இன்னும் 20,000 வாட்ச் அவர்ஸ் வந்து 20,000 மினிட்ஸ் வாட்ச் அவர்ஸ் வந்தாலே நம்ம சேனல் வந்துட்டு மானிட்டைசேஷன் ஆயிரும். இது வந்துட்டு நான் ஒரு 50 வீடியோ பண்ணப்போ வந்துட்டு என்னடா அது நம்மளுக்கு வாட்ச் அவர்ஸே வர மாட்டேது, சப்ஸ்கிரைபர்ஸே வர மாட்டேன்னு நினச்சிருந்தேன். இப்போ நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிருக்கலாம், பட் ஸ்கிப் பண்ணாமல் 100 வீடியோனாலும் நான் பண்ணுவேன், இல்லை 1000 வீடியோனாலும் நான் பண்ணுவேன். ஏன்னா இந்த யூடியூப் இந்த வீடியோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் வந்துட்டு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்டு அந்த விஷயத்தை மைண்டில் போட்டுக்காமல் நம்ம படுத்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். ஃப்யூச்சர் யூடியூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஃப்யூச்சரில் வந்துட்டு யூடியூப் எப்படின்னா மிகப்பெரிய காம்படிஷனில் தான் இருக்கும். இப்போவே வந்துட்டு மிகப்பெரிய காம்படிஷனில் தான் போயிட்டுருக்கு. ஒரு கண்டென்ட் எடுத்தால் அதில் வந்துட்டு 1000 யூடியூபர்ஸ் இருக்காங்க. இப்போ ஒரு குக்கரி ஷோ நடக்குதுன்னா டிஷ்ஷை வந்துட்டு காமிக்கிறாங்க அப்படின்னா ஒரு டிஷ் பேர் நீங்கள் டைப் பண்ணாலே அது சம்மந்தமாக ஒரு 100 வீடியோ 1000 வீடியோ வந்துட்டு கீழே விழும். ஸோ அந்த மாதிரி இருக்க டைமில் நம்ம தனியாக தெரியணும், ஓகேங்களா? இப்போ நம்ம குக்கிங்கில் தான் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோம் அப்படின்னா தாராளமாக குக்கிங் பண்ணலாம். அது 1000 பேர் நம்ம காம்படிட்டர் இருக்கானா அதை மைண்ட்லேயே போட்டுக்காம அந்த குக்கிங்கில் நம்ம எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்கலாம் அப்படின்றத மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பண்ணணும். அதே மாதிரி ஃப்யூச்சரில் வந்துட்டு நிறைய இப்போ கூட வந்துட்டு நிறைய அதாவது சீரியல் ஸ்டார்ஸ் அண்டு சினி ஸ்டார்ஸ் இவங்கெல்லாம் வந்துட்டு யூடியூப்பில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட விஜய் டிவியில் இருக்க அந்த குக் வித் கோமாளியில் இருந்த பாதி பேர் வந்துட்டு இப்போ குக்கிங்கில் வந்துட்டு யூடியூப்பில் தனித்தனி சேனல் வச்சுருக்காங்க. நம்ம அவங்களையெல்லாம் பொருட்படுத்தாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை செஞ்சுட்டே போயிட்டுருக்கணும். அண்ட் ஆல்சோ இங்கே வந்துட்டு இதில் மிகப்பெரிய விஷயம் என்ன நடக்கும்னா நம்மளுக்கான டைமிங் வந்துட்டு ரொம்ப கம்மியாகும். இப்போது பிரியங்கா வந்துட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் மக்களோட வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் டு ஃபேஸாக இருக்கனால நம்ம வீடியோ வந்தாலும் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அவங்க வீடியோ பார்க்க போயிடுவாங்க, ஏன்னா ரொம்ப கிட்ட இருக்காங்கள்ல. அதே மாதிரி இப்போ சன்னி லியோன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, மியா கலிஃப் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ரொம்ப ஃபேம் அவங்களாம் வேர்ல்டு ஃபேமாக இருக்கிறப்ப தே வில் கெட் தி ரெகக்னேஷன் ஷார்ட் டைம் பீரியடு. அதுதான் இங்கே மேட்ரு, ஷார்ட் டைமில் அவங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இப்படி க்ரௌடாக இருக்கிற ஒரு மீடியாவில் வந்துட்டு எப்படி சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு டக்குன்னு ஃபேம் கிடச்சிடாது. நம்ம கன்சிஸ்டன்சியாக வீடியோ போடுறத வச்சு அண்டு நம்ம யூனிக்காக தெரிகிறத வச்சு மட்டும்தான் சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ உங்களுடைய ஸ்டேஜில் தான் நானும் இருக்கேன், நானும் அந்த ஸ்ட்ரகிளிங் ஸ்டேஜில் தான் இருக்கேன். பட் அதை பற்றி எனக்கு எந்த விதமான கவலையும் இல்லை, என்னால் முடியும், நான் கண்டினியூஸாக வீடியோ கொடுப்பேன், எனக்குள்ளே ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்குள்ளேயும் ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன், நீங்கள் உங்களே மோட்டிவேட் பண்ணிவிட்டு வீடியோ கண்டிப்பாக ரெகுலராக கொடுப்பேன் அப்படின்னா மட்டும் ஃப்யூச்சரில் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுங்கள். செல்ஃப் மோட்டிவேஷன் நம்மளை நாமளே தான் இங்கே மோட்டிவேஷன் பண்ணிக்கணும். அடுத்தவங்க வந்துட்டு நீ இப்படி பண்ணால் இப்படி போகலாம் இப்படி போகலான்னு சொல்கிறதுக்கு இங்கே ரொம்ப ரொம்ப ஆட்கள் கம்மி. ஸோ நம்மளோட செல்ஃப் மோட்டிவேஷன் வந்துட்டு அதிகப்படுத்திட்டு நம்ம பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான் இங்கே விஷயமே. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவான இருந்தால் இருந்திருக்கும். ப்ராக்டிக்கலாக நடக்கிற விஷயத்தை வந்துட்டு நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹைப் பண்ணி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்லாம் நான் சொல்ல வரல. ப்ராக்டிக்கலாக யூடியூப்பில் என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்த நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே டியூன், பாய்.